இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இதில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிக்டாக் வீடியோஸ் எப்படி காப்பிரைட் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது சம்மந்தமாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ டவுன்லோட் இன்னும் அவைலபிள். ஓகே, இந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஆனதுக்கு பின்னால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு உடமாக்கம் நீக்கம், அதாவது அந்த டிக்டாக்கும் அந்த யார் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரோ அவர் உடமாக்கம் இதில் இருக்கும். ஸோ இதை வந்து அந்த உடமாக்கம் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சம்மந்தமாக அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கன்சிங்க தெரியுமா, இங்கே இருக்கிற சே பட்டனை கொடுத்துட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. லிங்கை காப்பி பண்ணது பின்னாலும் உங்களோட ப்ரௌசருக்கு வந்துட்டு ஸ்னாப் tik.app-ங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். அந்த லிங்கை வந்து கீழே தரேன். ஸோ தேவையானவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன செய்யணும் தெரியுமா, அந்த யூடியூப் வீடியோட லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கு பின்னாலே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட கொடுத்துக்கொள்ளுங்கள். டவுன்லோட் கொடுத்தது பின்னால் இந்த இடத்துல லோட் ஆகும், அதாவது அந்த வீடியோ வந்து டவுன்லோடிங் அவங்களோட சேவருக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு பின்னால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சேவர், அதாவது இதில் 4 சேவர் இருக்குது. ஸோ எந்த சேவரில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சேவரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் நினச்சிருந்தேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் சேவரை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சேவரை கொடுத்தது பின்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ டவுன்லோட் ஆகிட்டுது. இந்த இடத்துல இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா எந்த ஓட்டமாகவும் இருக்காது அந்த வீடியோக்கும். ஸோ தேவையானவங்க இந்த வீடியோவை தேவையானமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க.